ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நேற்று கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி எல்லாரும் கையில புக்கு நோட்டு பேனா எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு ரெடியா தான் உட்காந்து இந்த வீடியோவை பார்க்கணும். ஓகேவா? புக்கு கையில வச்சுக்கிட்டு நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு நான் சொல்றது புரியும், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. அதனால ஃபர்ஸ்ட் பேஜ்ல எடுத்துக்கோங்க. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா கனமொழி. கனமொழியை நம்ம படிச்ச உடனே நம்மளுக்கு என்னென்ன தெரியுது அப்படின்ற இந்த லெசனை முடிச்ச பிறகு நம்மளுக்கு என்னென்ன இதுல கத்துக்கிறோம்னா கணம் மற்றும் கணத்தை குறிக்கும் முறைகளை விவரித்தல். கணம்னா என்ன, அதை எப்படி குறிக்கிறது அப்படிங்கிற முறையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். செகண்டா கணங்களின் வகைகளை அறிதல். கணங்கள்ல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்றத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக கணத்தின் செயல்பாடுகளை அறிந்து கண செயல்களை நிகழ்த்துதல் மற்றும் வெண்படத்தில் குறித்தல். சரியா? அதாவது கணத்துல என்னென்ன செயல்பாடு இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறமா அதை வெண்படத்துல எப்படி குறிக்கணும் அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஓகேவா? அடுத்ததாக கன செயல்களில் பரிமாற்று சேர்ப்பு மற்றும் பங்கீட்டு பண்புகளை அறிஞ்சுக்கிடுவோம். நம்ம சின்ன கிளாஸ்ல எல்லாம் படிச்சிருக்கோம் பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்புனா என்ன, சேர்ப்பு பண்புனா என்ன, பங்கீட்டு பண்புனா என்னன்னு சொல்லி படிச்சிருக்கோம். அதை கன செயல்கள்ல எப்படி நம்ம அப்ளை பண்ண போறோம் அப்படின்றத இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அடுத்ததாக டிமார்கன் விதி என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். அதை எப்படி சரிபார்க்கணும் அப்படின்ற மெத்தடையும் இதுல நம்ம கனமொழியில தெரிஞ்சுக்கிற போறோம். அடுத்ததாக கனமொழியை பயன்படுத்தி அதை நம்ம வாழ்க்கை பயன்பாட்டு கணக்குகளுக்கு எப்படி தீர்வு காணணும் அப்படின்றதையும் நம்ம இந்த கனமொழி பாடத்துல இருந்து தெரிஞ்சுக்கிற போறோம். சொல்றத கவனமா கவனிங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் உடனே மிஸ்ஸோட நம்பர் உன் கையில இருக்கு, உடனே போன் பண்ணி என்கிட்ட கேட்டுக்கணும். என்ன டவுட் இருக்கோ உடனே எப்பனாலும் போன் போட்டு கேட்டுக்கோங்க. ஓகேவா? இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கணம்னா என்ன. கணம்னா என்ன, நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு தான் நம்ம கணம் சொல்றோம். ஒரு பொருளை நம்ம நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு தான் கணம் எனப்படும். இது கணத்தோட டெபினிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு புரியலைனாலும் நம்ம சம் பார்க்கும்போது, அதாவது கணக்கு செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு அது ஈஸியா புரியும். கணத்தோட டெபினிஷன் தான் இது. நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு தான் கணம் எனப்படும். உறுப்புனா என்ன, கணத்தில் உள்ள பொருட்கள். நம்ம ஒரு கணத்துக்குள்ள என்னென்ன பொருள் இருக்கோ அதை தான் என்னன்னு சொல்றோம், கணத்தோட உறுப்புகள்னு சொல்றோம். சரி, பின்வருவனவற்றுள் எவை கணங்கள் ஆகும். இதுல எவை கணங்கள்னு சொல்லணும்னா இயல் எண்களின் தொகுப்பு. ஆமா, இயல் எண்கள்னா என்ன, நேச்சுரல் நம்பர்ஸ். ஒன்னுல இருந்து ஆரம்பிக்கிற நம்பர்கள் எல்லாமே இயல் எண்கள். அப்ப அதோட தொகுப்புன்னு சொன்னா அது என்னது, அது ஒரு கணம். சரி, ஆங்கில எழுத்துக்களின் தொகுப்பு. ஆங்கில எழுத்துக்கள்னா என்ன, 26 எழுத்துக்கள் இருக்கு. அந்த 26 எழுத்துக்களுமே ஒரு கணம் தான், அது ஒரு வரையறுக்கப்பட்ட பொருள். அதனால அதை என்னன்னு சொல்றோம், கணம் சொல்றோம். அடுத்தது ஒரு வகுப்பில் உள்ள நல்ல மாணவர்களின் தொகுப்பு. ஒரு வகுப்பில் உள்ள நல்ல மாணவர்கள்னா சில பேர் எனக்குவே நல்லவனா தெரியவான், சில பேருக்கு அவன் நல்லவனா தெரிய மாட்டான். அப்ப அதை நம்ம வந்து கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப அதை என்னன்னு சொல்ல முடியாது, கணத்துல அதை சேர்க்க முடியாது. அதனால அது கணம் இல்லை. சரி, நம் நாட்டில் உள்ள மாநிலங்களின் தொகுப்பு. அப்ப நம் நாட்டுல என்னென்ன மாநிலங்கள்லாம் இருக்கோ அதை பூரா நம்ம என்ன செய்யலாம், தெரியும், அதெல்லாம் எழுதிடலாம். அப்ப அது என்னது, அது ஒரு கணம். சரி, ஒரு தோட்டத்தில் உள்ள அழகிய மலர்களின் தொகுப்பு. ஒரு தோட்டத்துல நிறைய மலர்கள் இருக்கும். இப்ப எனக்கு இந்த மலர் அழகா இருக்கும்னு தெரியும், ஆனா சில பேத்துக்கு அது அழகா தெரியாது. அப்ப அது அவங்களுக்கு கனமா இருக்காது, எனக்கு அது ஒரு கனமா தெரியுது. அப்ப ஒருத்தருக்கு கனம், ஒருத்தருக்கு நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு நல்லா இல்லாம இருக்கும், அதுல ஒரு டவுட் வரும். அந்த மாதிரி டவுட் இருக்க எதுவுமே கணங்கள் ஆகாது. சரியா? அப்ப இந்த எடுத்துக்காட்டுல பார்த்தோம்னா 1, 2, 4 இந்த மூணு தான் என்னது, கணம். இந்த 3, 5 கணம் ஆகாது. அதாவது நல்ல, அழகிய, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஒருத்தருக்கு நல்லவா தெரியும், இன்னொருத்தவங்களுக்கு அது கெட்டதா தெரியும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது கணங்கள்ல சேராது. எல்லாத்துக்கும் காமனா இருக்கிற எல்லாமே கணங்களா வரும். இப்போ எடுத்துக்காட்டு, ஏன்றது ஒரு கணம். இதத்தை நம்ம என்னன்னு சொல்றோம், கணம் சொல்றோம். இந்த கணம் செட்டு கணத்துக்குள்ள உறுப்புகளை எப்பயுமே இந்த பிராக்கெட்ல, ஓபன் ஹேலை பிராக்கெட், க்ளோஸ் ஹேலை பிராக்கெட், இந்த அடைப்பு குறிக்குள்ளதான் நம்ம போட வேணும். அப்ப 1, 2, 3, 4, 5, 6 இது எல்லாமே என்னது, கணங்களின் உறுப்புகள். மீன்ஸ் கணங்களோட உறுப்புகள் நம்பர்ஸ்ல மட்டும்தான் வரும்னு கிடையாது. கணங்களோட உறுப்புகள் லெட்டர்ஸ்லயும் வரலாம், பேர்கள்ல, நேம்ல வரலாம். இந்த மாதிரி இந்த அடைப்புக்குள் இருக்கிற அனைத்துமே கணங்களின் உறுப்புகள். இப்ப ஏன்றது ஒரு கணம், பீன்றது ஒரு கணம், சீன்றது ஒரு கணம். இந்த கணத்தோட உறுப்புகள் தான் இந்த இதுக்குள்ள இருக்கிற எல்லாமே ஏயோட உறுப்புகள்.
பி கணத்தின் உறுப்புகள், சி கணத்தின் உறுப்புகள். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து, ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகள் ஒரே ஒரு முறை மட்டுமே பட்டியலிடப்பட வேண்டும். அதாவது ஒரு கணத்துக்குள்ள இப்ப ஒன்னுன்னு இருந்துச்சுன்னா ஒரு தடவை தான் ஒன்னு எழுதணும், இன்னொரு தடவை அந்த ஒன்னுன்ற நம்பர் வரக்கூடாது. அதே மாதிரி ஏபிசிடி அப்படின்னு இருக்கப்ப மறுபடியும் இந்த ஏன்ற எழுத்து வரக்கூடாது. அதுதான் என்ன சொல்லிருக்காங்க, ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகள் ஒரே ஒரு முறை மட்டுமே பட்டியலிடப்பட வேண்டும். அடுத்தது என்னது, ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகள் வெவ்வேறு வகையில் வரிசைப்படுத்தப்பட்டு பட்டியலிடப்பட்டாலும் கணம் மாறாது. அதாவது ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகள் வெவ்வேறு வகையில் வரிசைப்படுத்தப்பட்டு பட்டியலிடப்பட்டாலும் கணம் மாறாது. என்னன்னா இப்போ இங்க என்ன இருக்கு, இன்பரசி, பசும்பன், நிரஞ்சனா, அங்கே கரசின் வரிசையா எழுதணும் இல்ல, இங்கனுக்குள்ள அங்கே கரசி வரலாம், இங்கனுக்குள்ள பசும்பன் வரலாம், அப்படி மாத்தி மாத்தி எழுதினாலும் அது கணத்தோட உறுப்புகள் தான் சொல்லுவோம், கணம்ன்றது மாறாது. அதே மாதிரி ABCDEF வரிசையா எழுதணும்னு கிடையாது, ஏக்கடுத்து எஃப் போட்டாலும் பரவாயில்ல, இந்த உறுப்புக்குள்ளேயே இதை என்ன செஞ்சுக்கலாம், ஒரு கன உறுப்புகளுக்குள்ளேயே மாத்தி மாத்தி எழுதிக்கலாம். அப்படி எழுதினாலும் இது கணம் தான் சொல்லுவோம், கணம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அதுக்கான பாயிண்ட் தான் இது, கணம் மாறாது. சரி, இப்போ அதோட குறியீடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக ஒரு கணமானது ABPQXY இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர்ல, இந்த கணத்தை எப்படி எழுதணும், கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும், ஸ்மால் லெட்டர்ல எழுதக்கூடாது. இங்க எழுதிருக்கோம்ல, இதுதான் கேபிட்டல் லெட்டர்ல எழுதியிருக்கிறது தான் என்னது, கணங்கள். ஓகேவா? அடுத்து கணத்தில் உள்ள உறுப்புகளை பிராக்கெட்ல போடுறோம்னு சொன்னேனா, அதே மாதிரிதான் கணத்தில் உள்ள உறுப்புகளை என்ற கன அடைப்பு அல்லது வில் அடைப்பிற்குள், இதை வந்து என்னன்னு சொல்லலாம், கன அடைப்புன்னு சொல்லலாம், இல்லட்டா வில் அடைப்புன்னு சொல்லலாம். இந்த அடைப்புக்குள்ள எழுதுற எல்லாமே என்னது, கன உறுப்புகள். சரியா? எக்ஸ் என்பது கணம் ஏயின் உறுப்பு என்பதை, இப்போ ஏ கணத்துல எக்ஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதணும்னா, எக்ஸ் உறுப்பு ஏ என எழுத வேண்டும். இப்போ எக்ஸ்ன்றது ஏ உறுப்புல இல்ல அப்படின்னா எக்ஸ் உறுப்பு அல்ல ஏ என எழுத வேண்டும். புரியுதா? இப்போ ஏ கணத்துல ஒன்னுன்ற உறுப்பு இருக்கு, அப்ப எப்படி எழுதணும், ஒன்னு உறுப்பு ஏ அப்படின்னு எழுதணும். இதுல ஏழுன்ற உறுப்பு இல்ல, அப்ப எப்படி எழுதுவ, ஏழு உறுப்பு இல்லை ஏ, இல்லைன்றத கேன்சல் பண்ணிடணும். சரியா? அப்ப உறுப்புனா இந்த மாதிரி எழுதணும், உறுப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டா இந்த மாதிரி எழுதணும். இப்போ கணங்களை எப்படி எழுதணும்னா, ஒற்றை எண்களின் கணம் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்ப ஏன்றது ஒரு கணம். உறுப்புகளை எப்படி எழுதணும், வில் அடைப்புக்குள்ள எழுதணும்னு சொன்னேன்னா அந்த கன அடைப்பை போட்டுட்டு ஒற்றை எண்கள்னா என்னென்ன, ஒன்னு மூணு அஞ்சு, இதே சொல்லிக்கிட்டே போகலாமா, கடைசி வரையே சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால நான் இந்த எக்ஸட்ரா சிம்பல் போட்டுட்டு அடைப்ப முடிச்சிட்டேன். அப்ப ஒற்றை எண்களின் கணம்னா என்ன எழுதலாம், ஏ ஈக்குவல் டு அடைப்புக்குள்ள ஒன்னு மூணு அஞ்சு போட்டு எழுதிடணும். சரி, இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறோம்னா, கணத்தை குறிக்கும் முறைகள். கணத்துல மூணு முறைகள் இருக்கு, அது என்னென்ன முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். புக்கை கையில வச்சுக்கிட்டே பாருங்க, நான் புக்ல உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் நோட்ல எழுதி உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கேன். புக்கை வச்சுக்கிட்டே பாருங்க, புக்ல பாரு, கணத்தை குறிக்கும் முறைகள் என்னென்ன முறை இருக்கு, மூன்று முறை இருக்கு. ஒன்னு வந்து விவரித்தல் முறை அல்லது வர்ணனை முறை, என்னது, விவரித்தல் முறை அல்லது வர்ணனை முறை. ரெண்டு, கன கட்டமைப்பு முறை, அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னது, விதிமுறை. சரியா? மூணாவது, பட்டியல் முறை அல்லது அட்டவணை முறை. மூன்று முறைகள் இருக்கு, மூன்று முறைகளுமே ஈஸியா தான் இருக்கும், கவனமா கவனிங்க, என்ன டவுட்னாலும் மிஸ்ஸுக்கு போன் போட்டு கேளுங்க. சரியாப்பா? அடுத்து ஃபர்ஸ்ட் என்னன்னு பாரு, விவரித்தல் முறை. இப்ப நம்ம எல்லாமே டெபினிஷன் தான் பாக்குறோம், இத பார்த்துட்டு கணக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைக்காத, கணக்கு செய்யும் போது எப்படி இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். இது எல்லாமே உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் சொல்றேன், கணக்கு செய்யும் போது அது உனக்கு ஈஸியா இருக்கும். சரியா? விவரித்தல் முறை. விவரித்தல் முறைனா என்னது, கணத்தில் உள்ள உறுப்புகளை சொற்களால் தெளிவாக விவரிக்கும் முறையே விவரித்தல் முறை அல்லது வர்ணனை முறைன்னு சொல்றோம். அதாவது இப்ப கணத்துக்குள்ள உள்ளதை நம்ம என்ன சொன்னோம், நம்பர்ஸ் இல்லன்னா லெட்டர்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு தான் உறுப்புகள்ல பாத்துருக்கோம். அதுல விவரித்தல் முறை எப்படி இருக்குன்னா, அந்த உறுப்புகளை வந்து அதை வந்து ஒரு எழுத்தால விவரிச்சு சொல்றதா என்னன்னு சொல்றோம், விவரித்தல் முறை. அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பாரு, ஆங்கில உயிரெழுத்துக்களின் கணம், இந்த மாதிரி நம்ம விவரிச்சு சொல்றோம், இதுதான் என்னன்னு சொல்றோம், விவரித்தல் முறைன்னு சொல்றோம். அடுத்து முழு எண்களின் கணம். அடுத்து முழு எண்களின் கணம்னு நம்ம நம்பர்ஸை எழுதாம விவரிச்சு சொல்றதுனாலதான் இது என்ன முறை, விவரித்தல் முறை. விவரித்தல் முறை புரிஞ்சிருச்சா? அடுத்தது பாரு,
கன கட்டமைப்பு முறை அல்லது விதிமுறை. சரியா, இரண்டாவது முறை என்னது? கன கட்டமைப்பு முறை அல்லது விதிமுறை. அதனோட டெபினிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் நிறைவு செய்யும் பண்புகளின் அடிப்படையில் கணத்தை குறிப்பிடும் முறையே கன கட்டமைப்பு முறை ஆகும். சரியா, புரியலன்னு பாக்காதீங்க, எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஈஸியா புரியும். எடுத்துக்காட்டு பாரு, ஏன்றது ஒரு கணம், அடைப்பு போட்டாச்சு, எக்ஸ் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோம்லப்பா. இதை என்னன்னு சொல்றோம்னா, எக்ஸ் அதன்படி இல்லாட்டினா என்றவாறுன்னு சொல்லலாம். நம்ம அதன்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் அதன்படி, எக்ஸ் என்பது ஆங்கில உயிரெழுத்து. இதையே நம்ம விவரித்தல் முறையில எப்படி சொன்னோம், ஆங்கில உயிரெழுத்துக்களின் கணம் சொல்லி விவரிச்சு சொன்னோம். கட்டமைப்பு முறையில எப்படி சொல்றோம், கட்டமைப்பு முறையில எப்பயுமே கண்டிப்பா அடைப்புக்குள்ள எக்ஸ் அதன்படின்ற இது கண்டிப்பா இருக்கும். அப்ப எக்ஸ் என்பது ஆங்கில உயிரெழுத்து. சரி, அதே மாதிரி பாரு, பி ஒரு கணம் ஈக்குவல் டு அடைப்புக்குள்ள எக்ஸ் அதன்படி, எக்ஸ் என்பது ஒரு முழு எண். இதே இது விவரித்தல் முறையில என்ன சொல்லுவ, முழு எண்களின் கணம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கன கட்டமைப்புகள் எப்படி போடுறோம், எக்ஸ் அதன்படி, எக்ஸ் என்பது ஒரு முழு எண். இதுதான் என்னது, கன கட்டமைப்பு முறை அல்லது விதிமுறை. ஒரு விதியோட சொல்றதுதான் என்னது, கன கட்டமைப்பு முறை. சரி, அடுத்த பரையம், அடுத்து மூணாவது முறை என்னன்னு பாருங்க, பட்டியல் முறை அல்லது அட்டவணை முறை. மூன்றாவது முறை என்னது, பட்டியல் முறை அல்லது அட்டவணை முறை. ஒரு கணத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் பட்டியல் இடுவது பட்டியல் முறை அல்லது அட்டவணை முறை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு கணத்துக்குள்ள என்ன செய்யறோம், பட்டியல் இடுறோம், அதுதான் என்னது, பட்டியல் முறை. அப்ப ஏன்ற ஒரு கணத்துக்குள்ள ஏ இ ஓ யு இதெல்லாம் என்னது, வவல்ஸ் உயிரெழுத்துக்கள். இதே இது நம்ம பட்டியல் முறை சாரி விவரித்தல் முறையில் எழுதும் போது ஆங்கில எழுத்து உயிரெழுத்துக்களின் கணம் சொல்லி வார்த்தையால விவரிச்சு சொல்லுவோம். அதைத்தான் என்னன்னு சொல்றோம், விவரித்தல் முறைன்னு சொல்றோம். கன கட்டமைப்பு முறையில் எழுதும் போது ஏ ஈக்குவல் டு எக்ஸ் அதன்படி, எக்ஸ் என்பது ஆங்கில உயிரெழுத்து, இந்த மாதிரி எழுதுவோம். இதெல்லாம் உயிரெழுத்து தானே, ஏஇஐஓன்றது என்னது, உயிரெழுத்து. மத்த லெட்டர்ஸ் எல்லாமே என்னது, மெய்யெழுத்து. இந்த அஞ்சு லெட்டர்ஸ் மட்டும்தான் என்னதுப்பா, உயிரெழுத்து. அப்படின்னா ஏ ஈக்குவல் டு உயிரெழுத்துகளின் கணம். விவரித்தல் முறையில சொல்லுவோம், அதை பட்டியல் படுத்தணும்னா அது என்னென்ன உயிரெழுத்து என்னென்ன இருக்கோ அதை பட்டியல் படுத்துறதா என்ன முறை, பட்டியல் முறை. அடுத்தது என்னது, முழு எண்களின் கணம். முழு எண்கள் எதுல இருந்து ஆரம்பிக்கும், ஜீரோல இருந்து ஆரம்பிக்கும். அப்ப பி ஈக்குவல் டு ஜீரோ ஒன்னு ரெண்டு மூணு அப்படியே போய்கிட்டே இருக்கும். இதே இது நம்ம கன கட்டமைப்பு முறையில எப்படி எழுதணும், பி ஈக்குவல் டு எக்ஸ் அதன்படி, எக்ஸ் என்பது ஒரு முழு எண். இதை நம்ம பட்டியல் படுத்தும் போது ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறோம், போய்கிட்டே இருக்கனால நம்ம இங்க புள்ளிய எக்ஸ்ட்ரா புள்ளிய எக்ஸெட்ரா புள்ளிய வச்சுட்டு வில் அடைப்பா க்ளோஸ் பண்ணிடுறோம். இதான் என்னது, பட்டியல் முறை அல்லது அட்டவணை முறை. டெபினிஷன் எல்லாம் பாத்துட்டீங்க, இப்போ இதுல இருந்து நாம என்ன பார்க்க போறோம், கணக்கு பார்க்க போறோம். கையில புக்கை வச்சுக்கிட்டே இரு, புக் இல்லாம இருக்காத. நான் சொல்ற இப்ப கணக்க சொல்லி கொடுக்க போறேன், சொல்லி கொடுக்கற கணக்க நோட்டு லாங் சைஸ் நோட்டை எல்லாரும் வச்சிருக்கணும். நேரத்தை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன், லாங் சைஸ் நோட்ல மேக்ஸும் போட்டு என்ன செய்றீங்க, ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறீங்கன்னா, இந்த மூன்று முறைகளையும் எழுதிக்கோங்க. கணத்தை குறிக்கும் முறைகள் இந்த மூன்று முறை என்னென்ன முறைன்னு எழுதிட்டு அதுக்கான டெபினிஷனை எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன செய்யணும், இப்ப நான் சொல்லி கொடுக்கற கணக்க எக்ஸசைஸ் கணக்க நீனு நோட்ல எழுதணும். எதுவும் டவுட்னா எனக்கு போன் பண்ணி கேளு, போன் பண்ணி கேட்கலனா உனக்கு தெரியலேன்னு அர்த்தம். டவுட் வந்துச்சுன்னா என்கிட்ட போன் பண்ணி கேட்கணும். இப்ப கணக்குக்கு போகலாமா ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க.